அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உரையில் குறைகள் ஏதும் இருந்தால் அது என்னை சார்ந்தது, நிறைகள் ஏதும் இருந்தால் அது அல்லாவை சார்ந்தது. நான் என் கலிமாவை என் திருமண நாளிலே கூறினேன். அந்த அனுபவம் இன்னும் என் நினைவிலே இருக்கிறது. எனக்கு இஸ்லாம் பல வருடங்களுக்கு முன்னதாகவே அறிமுகப்படுத்தப்பட்டது. அது ஒரு உணர்ச்சி பூர்வமான அனுபவமாக இருந்தது. அது சுபஹான் அல்லாஹ். என் குடும்பம் என்னை சுற்றி இருந்தது, என் நண்பர்கள் என்னை சுற்றி இருந்தார்கள். நான் அவர்களுடன் நெருக்கமாக இருந்தேன், உண்மையிலே நெருக்கமாக இருந்தேன். அப்போது யதார்த்தம் தோன்றியது, நான் அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்தேன். உண்மையிலேயே என் பழைய உணர்வுகளை தெரியப்படுத்த விரும்புகிறேன். உண்மையிலேயே என் பழைய வாழ்க்கையை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் நான் ஒரு விபச்சாரியாக இருந்து திருந்தியவள். என்னுடைய 11 வயதிலிருந்தே உணவுக்காக போராடி கொண்டிருக்கிறேன், மன அழுத்தத்தால் போராடி கொண்டிருக்கிறேன், காதல் என்னும் கான்செப்டுடனும் போராடி கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று இவைகளை விட்டு தப்பித்தவளாக உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் இஸ்லாத்தை அடைந்த பாதை தனிமையானது, இஸ்லாத்தை அடைந்த பிறகும் என் பாதை தனிமையானது. ஏனென்றால் நான் தனிமையில் இருந்தேன். என்னால் பழைய நண்பர்களுடனும் பழைய வாழ்க்கையுடனும் இணைய முடியவில்லை, என்னால் புதிய வாழ்க்கையுடனும் இணைய முடியவில்லை. ஏனால் நான் வெக்கமடைந்தேன். என் பழைய வாழ்க்கையை நினைத்து வெக்கமடைந்தேன். என் வாழ்க்கையை நான் முன்னால் வாழ்ந்ததை நினைத்து என்னால் முடியவில்லை. ஏனால் இந்த சமூகத்தை விட்டு நான் புறக்கணிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. எனவே ஒரு வருடத்துக்கு பிறகு பெயரற்றவளாக என் கதையை எழுத விரும்பினேன். ஏனென்றால் மக்கள் என்னை பற்றி தீர்ப்பு கூறுவார்கள் என்று பயந்தேன். நான் இஸ்லாத்துக்கு மாறி வந்த கதையையும் நான் இஸ்லாத்திற்கு முன் இருந்த கதையையும் வெளியிடும் போது அதற்கு நல்ல கருத்தும் வந்தது, கெட்ட கருத்தும் வந்தது. எனவே என்னுடைய இந்த கதை தனித்துவமானது அல்ல, உங்களுக்கு தெரிய வந்தவை அவ்வளவுதான். எனக்கு முஸ்லீமாக பிறந்தவர்களையும் தெரியும், முஸ்லீமாக மாறியவர்களும் தெரியும், இஸ்லாத்திற்கு சிலர் வராதவர்களையும் தெரியும். ஏனென்றால் அவர்கள் பயப்படுகிறார்கள் தனிமையை நினைத்து, முஸ்லீம்கள் எவ்வாறு அவர்களை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று பயப்படுகிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு இஸ்லாம் எளியதாக கிடைத்தது, எங்களுக்கு அப்படி அல்ல. எனவே எங்களுடைய பழைய வாழ்க்கையை பார்க்காதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ் நாங்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான், நாங்கள் அன்று பிறந்த பாலகன் போல் ஆவோம். அதனால் எங்கள் பழைய வாழ்க்கையை குறை கூறாமல் புதிய வாழ்க்கையில் குற்றம் ஏதும் இருந்தால் அதை சுற்றி காட்டி திருத்தவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.